ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். வெல்கம் வெல்கம் டு ப்ளூசம் பெட்டல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பிளும் பீட்ரூட்டும் வச்சு குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு புது டிஷ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து கேரட்டு ஆப்பிளும் பார்த்தோம், இன்னைக்கு வந்து ஆப்பிளும் பீட்ரூட்டும் வச்சு பார்க்கலாம். பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பீட்ரூட்டில் வந்து நிறைய சத்து இருக்குது. இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது இல்லை ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாரையுமே பீட்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆப்பிளும் பீட்ரூட்டும் சேர்ந்து கொடுக்கும்போது ஆப்பிளும் இனிப்பாக இருக்கும், பீட்ரூட்டும் இனிப்பாக இருக்கும். ரெண்டுமே சேரும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த டிஷ்ஷை வந்து எந்த மாதிரியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்த ஒரு 8 மாத குழந்தைன்னா ஒரு அரை ஆப்பிள், 6 மாத குழந்தைக்கு அரை ஆப்பிள் போடுங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்கன்னா முழு ஆப்பிள் கூட போட்டுக்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அப்புறமா பீட்ரூட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து கொஞ்சமாக போதும், இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு போதும். ஏன்னா பீட்ரூட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே நம்ம வந்து ஆப்பிள் மட்டும் கொடுத்துட்டே இருக்க முடியாது, அது கூட வேறு வேறு கலந்துகளை கொடுத்தோம்னா டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டையும் சேர்த்து அவிச்சிக்கலாம். எப்படின்னு சொல்லி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். வந்து நம்ம வந்து ஒரு அரை ஆப்பிள் எடுத்திருக்கோம், ஒரு கால் பீட்ரூட் எடுத்திருக்கோம் போதும். பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து சீக்கிரமாக வெந்துடும், இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதனால் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு வேகும், இல்லாட்டி ஆப்பிள் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம மிக்சியில் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்காது, தண்ணியெலாம் போயிடும். அதுக்காக இந்த பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. சீவி போட்டிருந்தீங்கன்னா இருந்தால் கூட சீவி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வேக வைக்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கீழே தண்ணி வச்சுக்கோங்க, மேலே வந்து ஒரு இட்லி பாத்திரம் ஒரு தட்டு எதுனாச்சும் வச்சுக்கோங்க, இல்லைனா இட்லி சட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட ஓகே தான் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆப்பிள் வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு கூட வேக விடுங்க, ஒன்றும் பண்ணாது. நல்லா வெந்தப்புறம் பார்க்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்பிள் நல்லா வெந்துருச்சு, பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு சின்ன தட்டில் மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஆப்பிள், நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டையும். நல்லா இது பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களால் சாப்பிட முடியும். இப்போ வந்து இதில் வந்து எந்த இது தேனோ எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா பீட்ரூட்டே நல்லா இனிப்பாக தான் இருக்கும், அதனால் ஆப்பிள் கூட சேர்த்து அடிக்கும் போது இன்னும் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் பண்ணுங்கள், மிக்சியில் அடிச்சுட்டு காட்டுறேன். வந்து மிக்சியில் அடித்து நல்லா எடுத்துக்கிட்டோம். லேசாக ஆற வச்சுட்டு அடிங்க, ஏன்னா மிக்சி ரொம்ப இதாயிரும், அதனால் ஆற வச்சுட்டு அடிங்க. அதான் குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஊட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதாயிருச்சு. இது வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால ஏதோ அம்மா நமக்கு வித்தியாசமாக ஏதோ செஞ்சு தராங்க சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. இது வந்து பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்பிள் பீட்ரூட் பூரிஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல சத்தும் கூட. ஒரு 6 மாதம் குழந்தைக்குன்னா இந்த அளவு போதும், இல்லாட்டி கொஞ்சம் அளவு வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அது கொடுத்து பார்த்துருப்பீங்கள, கேரட்டும் ஆப்பிளும் அது வந்து செட்டாக இருக்கும். அடுத்து வந்து இதை வந்து கொடுக்கலாம். இதை வந்து ஒரு சாயந்தரம் இல்லாட்டி ஒரு காலையில் வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இது பீட்ரூட்னால ரொம்ப சத்தும் கூட, அதனால் கொடுக்கலாம். ஓகே வீவர்ஸ், அடுத்து வந்து ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.